123 நாட்கள் அம்மாவின் சடலத்துக்குள் உயிர் வாழ்ந்த இரட்டை குழந்தைகள். பிரேசில் நாட்டைச் சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணின் பெயர் படிகா. இவர்தான் கர்ப்பகாலத்தில் ஏற்பட்ட மூளைச்சாவினால் இவர் வயிற்றில் இருக்கும் குழந்தையை பாதிக்குமென்று கணவர் அச்சப்பட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போதே அவர் மனைவி இறந்துவிட்டாள். அங்கு சென்றதும் மருத்துவர்கள் இவர் இறந்துவிட்டார், குழந்தையை காப்பாற்ற முடியாது என்று கூறினார்கள். சிறிது நேரம் கழித்து ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது குழந்தையின் இருதயங்கள் செயல்பட்டு உள்ளதை கண்டறிந்தனர். அது மட்டுமன்றி கருவில் இருப்பது இரட்டை குழந்தைகள் என்றும் கண்டறிந்தனர். அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று செயல்பட்டனர். ஆனாலும் அவர்கள் அதற்கு எடுத்துக்கொண்ட காலம் 123 நாட்கள். இதை பற்றி அவர் கணவர் கூறுகையில், மருத்துவமனைக்கு அவளை கொண்டு செல்லும் போது நான் திரும்பவும் வீட்டுக்கு வரமாட்டேன், அங்கேயே இருந்திடுவேன் என்று குறிப்பிட்டிருந்தாள் என்று அவர் மனைவி கூறினார். பின்பு இப்பொழுது சாதனையாக நீண்ட நாட்கள் கழித்து அந்த இரண்டு குழந்தைகளையும் வெளியே எடுத்தனர். அவர்களின் பெயர்கள் ஆன்னா விக்டோரியா. இன்று நாங்கள் பார்த்த விடயம், 123 நாட்கள் அம்மாவின் சடலத்துக்குள் உயிர் வாழ்ந்த இரட்டை குழந்தைகள், நடந்த இடம் பிரேசில். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.